வரக்கூடிய 16ஆம் தேதி தமிழ்நாடெங்கும் அனைத்து மாவட்டங்களிலும் ஆர்ப்பாட்டம் நடத்தவிருக்கிறோம். தமிழகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து அரசியல் கட்சிகளும் தனித்தனியாக போராடினாலும் கூட ஆளும் கட்சிதான் இதில் வந்து மிக முக்கியமாக பங்கு வகிக்க வேண்டியது. எனவே அவர்களும் இன்னும் சொல்லப்போனால் திமுகவினுடைய சார்பாக இங்கு ஆட்சியாளர் சார்பாக கர்நாடகத்திற்கு சென்று அங்கிருக்கக்கூடிய முதலமைச்சர் மற்றும் நீர்ப்பாசனத்துறை அமைச்சர்களை சந்தித்து தமிழகத்தினுடைய காவிரி நீர் பங்கை முறையாக பெறுவதற்கு உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று புதிய தமிழகம் கட்சியின் சார்பாக வலியுறுத்துகிறேன். இதுபோக வேற எந்த கிடைக்க பேசுறீங்க? அதாவது அங்க போய் பலன் இல்லை அப்படின்னு சொல்லுகிறார். இது வந்து பூனை தன்னுடைய குட்டியை கவ்வுவது கவனம் அப்படித்தான் இருக்கும். நாங்கள் வந்து கூட்டணியில் இருந்து கூட வெளியேறுவதற்கு தயங்க மாட்டோம் என்று சொல்லுவதற்கு என்ன தயக்கம் என்பதுதான் கேள்வி. எங்கே கடுமையாக விமர்சனம் செய்தால் அல்லது கடுமையாக மோதினால் கூட்டணியிலிருந்து வெளியேற வேண்டிய நிர்பந்தம் ஏற்படுவோம் என்ற அந்த அரசியல் லாபத்தை மட்டுமே மனதிலே வைத்து திமுக வந்து இதில் மென்மையான போக்கை கையாளுகிறது. இதன் மூலமாக தமிழகத்தினுடைய நலனை விட்டுக் கொடுக்கிறது என்றுதான் குற்றச்சாட்டு சொல்ல முடியும். அவர்கள் 1000 காரணங்களை சொல்லலாம். இதேபோன்று அங்கு ஆளக்கூடிய ஆட்சி வந்து காங்கிரஸ் அல்லாமல் வேறு ஏதாவது ஆட்சி இருந்திருந்தால் திமுகவினுடைய போக்கு இப்படித்தான் இருந்திருக்குமா? அவர்கள் எதிர்கட்சியாகவும் தமிழகத்தில் வேறொரு கட்சி மாநில ஆளுங்கட்சியாகவும் இருந்து கொண்டு அங்கே வந்து கர்நாடகத்திலும் வேறொரு கட்சி இருந்தால் அவருடைய போக்கு இப்படித்தான் இருக்குமா? எனவே இரட்டை போக்கை அவர்கள் கையாளக்கூடாது. அதாவது ஆட்சியில் இருக்கலாம் இல்லாமல் போகலாம், கூட்டணி தேவைப்பட்டால் இருக்கலாம் இல்லாமல் போகலாம், ஆனால் 8 கோடி தமிழ் மக்களுடைய நலன், அதே போல டெல்டா மக்களுடைய மக்கள் என்று சொல்வதை காட்டிலும் அந்த வேளாண் அங்கே இருக்கக்கூடிய நெல்தான் தமிழகத்திற்குரிய 8 கோடி மக்களுக்கும் உணவாகிறது. எனவே வந்து அரசியல் லாபத்தை மட்டுமே மனதிலே கொள்ளாமல் தமிழ்நாட்டு நலனை முன்னிறுத்தி வந்து துறைமுருகன் செயல்பட வேண்டும், திமுக அரசும் செயல்பட வேண்டும் என்பதுதான் என்னுடைய வேண்டுகோள். இப்பொழுது அவருடைய அணுகுமுறை முழுக்க முழுக்க எங்கே கூட்டணி இல்லாமல் போய்விடுமோ, எங்கே கூட்டணி இருந்து வெளியேற வேண்டிய நிர்பந்தம் ஏற்படுமோ என்ற அந்த அச்சத்தில், அந்த பயத்தில், அந்த அரசியல் லாபத்திற்காக மட்டுமே அவர்கள் தமிழகத்தினுடைய நலனை காவு கொடுக்கிறார்கள். இல்லைங்க, தமிழகத்தில் இப்ப வந்து பல்வேறு அரசியல் சூழல்கள் நாள்தோறும் மாறி மாறி கொண்டு வருகின்றன. எதையும் ஊகிக்க முடியாத அளவுக்கு அல்லது வந்து திட்டமிட முடியாத அளவுக்கு இருக்கிறது. இன்னும் குறைந்தது 6 மாதங்களுக்கு மேலாக இருக்கின்ற காரணத்தினாலே இப்பொழுது அவசரப்படுவதற்கு ஒன்றுமில்லை. புதிய தமிழகம் கட்சியை பொறுத்தமட்டிலும் இந்த தேர்தல் எங்கள் கட்சிக்கும் தமிழக மக்களுக்கும் மிக மிக முக்கியமானது என்று கருதுகிறேன். என்று சொன்னால், கடந்த 2019ஆம் ஆண்டு நாடாளுமன்ற தேர்தலில் வெற்றி பெற்று சென்றவர்கள் தமிழகத்துக்குடைய நலனை பிரதிபலிக்கக்கூடிய வகையில் அவர்களுடைய குரல் ஓங்கி ஒலிக்கவில்லை. அவர்கள் கொடுத்த வாக்குறுதிகள் எதையும் காப்பாற்றவில்லை. எனவே தமிழகத்தினுடைய நலன் மீட்டெடுக்கப்பட வேண்டும், காப்பாற்றப்பட வேண்டும் என்று சொன்னால் வலுவான குரல் நாடாளுமன்றத்திலே ஒலிக்க வேண்டும். அந்த இடத்தை புதிய தமிழகம் கட்சி நிரப்புகின்ற வகையில எங்களுடைய தேர்தல் வியூகம் அமையும். ஆனால் இப்பொழுது எதையும் சொல்வதற்கு உண்டான அரசியல் சூழல் அதுபோன்று இல்லை. 2019க்கு அப்புறம் இல்லை, இப்பொழுது வந்து யாரும் தனியாக வந்துவிட்டதோ ஒரு சேர்ந்து இருக்கிறார்கள் என்று எதையும் இப்பொழுது உறுதியிட்டு அறுதியிட்டு கூற முடியாது. எல்லோருமே அவரவருடைய கட்சிகளை இப்பொழுது வேகமாக வலுப்படுத்துவதற்கு உண்டான வேலைகளே இருக்கிறார்கள். எனவே வந்து கூட்டணி என்பது வந்து இறுதி வடிவம் எடுக்கிறதுக்கு இன்னும் பல நாட்கள் ஆகலாம் அல்லது ஒரு 4-5 மாதங்கள் ஆகலாம். ஜனவரிக்கு பிறகு, பொங்கலுக்கு பிறகுதான் தமிழகத்தில் எந்த கூட்டணியில் யார் இருக்கிறார்கள் அப்படிங்கறதெல்லாம் தெரியும். இப்பொழுது யார் கூட்டணி என்று சொல்லிக்கொண்டாலும் கூட அது வந்து அது நிலையானதாக இருக்காது. ஆசிரியர்கள் வந்து போராட்டம், அதாவது கொடுத்த வாக்குறுதியை நிறைவேற்றிக் கொடுங்கன்னு சொல்லிட்டு மென்மையான முறையில போராடினவங்களை நேற்று அடக்குமுறையை கையாளுற விதமா வந்து எல்லாத்தையும் அரசு
இப்போ அதை மாற்று விதமா வந்து 3 மாசத்துல வந்து உங்களுக்கு செஞ்சு தரோம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இது எப்பயும் போல தேர்தல் வாக்குறுதி கொடுக்கற மாதிரியான அந்த முறையா தான் இருக்குமா பாக்குறீங்க? அதாவது திமுக கொடுத்த தேர்தல் வாக்குறுதியில் 311வது வாக்குறுதி வந்து இடைநிலை ஆசிரியர்களுக்கு சம வேலைக்கு சம ஊதியம் என்பது அதில் சொல்லப்பட்டிருக்கு. இப்பொழுது ஏறக்குறைய ஆட்சிக்கு வந்து 28 மாசங்கள் 30 மாதங்கள் ஆக போகிறது. எப்படி வந்து அவர் 55 வாக்குறுதியிலேயே எதையுமே வந்து ஒரு முழுமையாக காப்பாற்றலையோ அதே போலதான் ஆசிரியர்களுக்கு கொடுத்த வாக்குறுதியும் காப்பாற்ற தவறுகிறார், காப்பாற்ற மறுக்கிறார்கள். அதுல ஏற்கனவே இவர்கள் ஒரு கேள்வி, இந்த கமிட்டி போட்டு தீர்மானிப்போம் என்று அவர்கள் வந்து தேர்தல் வாக்குறுதி சொல்லியிருக்கிறார்கள். அப்ப சம வேலைக்கு சம ஊதியம் கொடுக்கணுங்கிறது தானே வந்து உலக நீதி, அதுதானே லேபருடைய லா. அப்படி இருக்கிற போது முன்னாடி சேர்ந்தவங்களுக்கு ஒரு சம்பளம், பின்னாடி சேர்ந்தவங்களுக்கு ஒரு சம்பளம், அது எந்த விதத்தில் நியாயமா இருக்க முடியும்? அதனால இந்த கமிட்டி எல்லாம் வந்து ஒரு விஷயத்தை தள்ளி போடுறதுக்கு அல்லது ஆறப்போடுவதற்கு அது இல்லாமல் செல்வதற்கு செய்வதற்குண்டான வேலையை தவிர இது எந்த விதமான கமிட்டிக்கு அவசியமே இல்லை. நேரடியாக முதலமைச்சர் அவர்களே ஆசிரியருடைய பிரதிநிதிகளை அழைக்க வேண்டும், அவருடைய பிரச்சனையை பேசி அவருடைய கோரிக்கையை நிறைவேற்றி தர வேண்டும். இன்னும் சொல்ல போனா தேர்தல் வாக்குறுதியில் கொடுத்தது நிறைவேற்றி கொடுங்க, அவ்வளவுதான், அவங்க புதுசா ஒண்ணும் கேட்கல. அதே போல அந்த பகுதி நேர ஆசிரியர்களும் தொடர்ந்து வந்து அவர்களை நிரந்தரமாக்க வேண்டும், அவர்கள் சம்பள உயர்வு கேட்கிறாங்க. இந்த பகுதி நேர ஆசிரியர்கள் என்ற கான்செப்டே வந்து ரொம்ப தப்பானது. அதுதான் வந்து தமிழ்நாட்டினுடைய கல்வித்தரத்தை வந்து தாழ்த்துவது அல்லது குறைப்பது, அதை வந்து அரசு பள்ளிகளில் வந்து இந்த கல்வித்தரம் வந்து வித்தியாசமா இருக்கிறதுக்கெல்லாம் காரணமே ஒரு சரியான ஆசிரியர்கள், நிலையான ஆசிரியர்கள், பள்ளியும் மாணவர்களோடு அட்டாச் ஆகிற மாதிரி ஆசிரியர்கள் நியமனம் இல்லாதனுடைய விளைவுகள் தான் வந்து இதெல்லாம். அதனால தமிழகத்துக்குடைய அரசு பள்ளிகளுடைய தரத்தை உயர்த்த வேண்டும் என்று சொன்னால் இந்த பகுதி நேர ஆசிரியர்கள் என்ற கான்செப்டை எடுத்துட்டு ஆசிரியர் நியமனம் என்பதே முழு நேரமாக இருக்கணும். இப்பொழுது இருக்கக்கூடிய இந்த பகுதி நேர ஆசிரியர்களை நிரந்தரமாக்குவதற்கு அவர்களுக்கு பயிற்சி கொடுத்தோ அல்லது தேர்தல் தேர்வுகள் வைத்தோ அல்லது அது மாதிரி ஏதாவது ஒரு முறையில் என்ன, அவர்கள் 10 ஆண்டு காலம் 12 ஆண்டு காலம் எல்லாம் பணியாற்றியிருக்கிறார்கள். அவர்கள் இனிமேல் வீட்டுக்கு போக சொன்னாலோ அல்லது வந்து வேலையில் சொன்னாலோ அவர்களுடைய வந்து வாழ்வாதாரம் பாதிக்கப்படும். எனவே அதுக்கு ஏதாவது ஒரு சரியான தீர்வை நோக்கி வந்து அதுக்கு ஒரு நடவடிக்கை எடுக்கணுங்கிறது தான் என்னுடைய வேண்டுகோள். எனவே இடைநிலை ஆசிரியருடைய பிரச்சனையும் காலந்தாழ்த்தாமல் கமிட்டி போடாமல் தீர்த்து வைக்கணும். அதேபோல பத்தி நேர ஆசிரியர்கள் ஏறக்குறைய அவங்க 2 வருஷமா வந்து மே மாசத்துக்கு சம்பளம் இல்லை அது மாதிரி எல்லாம் சொல்றாங்க, இப்ப 2000 மட்டும் கூட்டி கொடுத்துக்கிறாங்க. இதெல்லாம் அவங்களுடைய கோரிக்கை, அவங்க வந்து நிரந்தரமாக்கணுங்கிறது அவங்களுடைய கோரிக்கை. எனவே இந்த கோரிக்கை இந்த அரசு ஏற்றுக்கொள்ள வேண்டுங்கிறது தான் என்னுடைய வேண்டுகோள். சினிமா துறையில வந்து இப்ப அதிகமா வந்து உதயநிதி ஸ்டாலினுடைய தலையீடு வந்து அதிகமா இருக்கிறதாகவும், அதே போல இப்ப லியோ படத்துக்கு கூட பாத்தீங்கன்னா ஆடியோ லான்சிங் பண்ணுற சட்ட ஒழுங்கு பிரச்சனை வந்துடும் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. ஆனா அதே நேற்று ட்ரெய்லர் வெளியீட்டு விழால பாத்தீங்கன்னா ரோஹிணி தியேட்டர் வந்து விஜய் ரசிகர்கள் வந்து அடிச்சு உடைச்சிருக்கிறாங்க. அது மாதிரியான ஒரு சூழல் இதை வந்து நீங்க சினிமா துறை சம்பந்தமா எப்படி பாக்குறீங்க? இல்ல, பொதுவா வந்து நான் இந்த சினிமாவுக்கு எதிராக சிந்தனையுடையவன். அதாவது மது எப்படி இந்த தமிழ் சமுதாயத்தை கெடுக்குதோ அதே போல சினிமாவை வந்து இளைஞர்கள் வந்து அதுக்கு இரையாகி, அதாவது மது போதை புகை பழக்கங்களுக்கு இரையாவதை போலவே சினிமா மோகத்துக்கும் இரையாகித்தான் இளைஞர்கள் தங்களுடைய வாழ்க்கையை அர்ப்பணித்துக் கொள்கிறார்கள். எனவே அது வந்து ஒரு பக்கம். எனவே வந்து சினிமா மாயிலிருந்து தமிழக இளைஞர்கள் வந்து குறிப்பாக இளம் வயது உடையவர்கள் 18 வயசுலேருந்து 25-30 வயசுக்கு வந்து விடுதலையாக வேண்டும், அதிலிருந்து வெளியே வரணும் அப்படிங்கிறது என்னுடைய வேண்டுகள். அந்த போதைக்குள்ள போயிட்டு அவர்கள் வந்து பாலாபிசாம் செய்வது, அவர்கள் வந்து தூக்கி பிடிப்பது, இதெல்லாம் அவர்களுக்குடைய அவர்களுக்கும் எந்த விதமான பலனும் கிடையாது. அதே போல இந்த சமுதாயத்துக்கும் எதுவும் யூஸ் இல்லை. யாரோ ஒரு சிலருடைய வாழ்வு உயர்வதற்காக இவர்கள் வந்து இப்படியெல்லாம் முட்டி மோதி கொள்வது எந்த விதத்தில் நியாயம்? எனவே இளைஞர்கள் குறிப்பாக பள்ளி மாணவர்கள், கல்லூரி மாணவர்கள் தயவு கூர்ந்து அவர்கள் வந்து நன்கு சிந்தித்து பார்த்து இந்த நடிகர்கள் பின்னால் நடிகைகள் பின்னால் அவர்களை போற்றுவதை வந்து அவர்கள் மறுபடியும் செய்யணும். அவர் சிந்தித்து அவர்கள் நல்ல பாடங்களை படிப்பதற்கு அவர் நிறுத்தணும். 22வது நூற்றாண்டுக்கான ஸ்கில், அதாவது தங்களை திறமசாலிகளாக ஆக்கிக் கொள்வது தான் முயற்சி செய்யணும். தவிர இந்த மாதிரி சினிமாவில் போய் இந்த குழிக்குள் இந்த பாதாளத்துக்குள்ள போய் சிக்கி அவர்கள் தன்னுடைய வாழ்க்கையை சீரழித்துக் கொள்ளக்கூடாதுங்கிறது தான் என்னுடைய தாழ்மையான வேண்டுகோள்.